வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோல ஆடியோ கிராஸ் ஃபேட் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி நம்ம வந்து கிராஸ் டிசால்வ் பண்ணுவோம், அதாவது ரெண்டு வீடியோக்கும் இடையில அந்த கிராஸ் டிசால்வ் டிரான்ஸ்மிஷன் போட்டு ஃபேட் அவுட் ஃபேட் இன் பண்ணுவோம். அதே மாதிரி ஆடியோவையும் நீங்கள் ஃபேட் டவுன் பண்ணுறோம், அதே அடுத்த கிளிப்பு அது ஃபேட் அப் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது, இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய டைம் லைனில் நான் ரெண்டு வீடியோ கிளிப் வச்சுருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு கமாண்ட் ப்ளஸ் கொடுத்து கொஞ்சம் டைம் லைனை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் லைனில் இந்த ரெண்டு கிளிப்பும் செலக்ட் பண்ணுறேன். மேலே மாடிஃபை மெனுவில் அட்ஜஸ்ட் ஆடியோ ஃபேட் அப்படின்னு இருக்குது, அதுக்கு நேராக வந்தீங்கன்னா கிராஸ் ஃபேட், அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த கிராஸ் ஃபேட் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை ஆயிடுச்சு அப்படின்றத இந்த ஆடியோ வேவில் போயிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அடுத்த கிளிப்பில் இருக்கிற ஆடியோ வேவையும் டபுள் கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், ஆடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அது ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு ஃபேட் டவுன் பண்ணியிருக்கு, அடுத்த வர கிளிப்புக்கு ஃபேட் அப் பண்ணியிருக்கு. இதை ப்ளே பண்ணி பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் இடையில் உங்களுக்கு அந்த மிக்சிங் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு ஆகும். ஸோ இதுதான் கிராஸ் ஃபேடு. ஸோ நான் மறுபடியும் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு கிராஸ் ஃபேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லீனராகவும் மாற்றிக்கலாம், ப்ளஸ் 3 dB மாற்றிக்கலாம், -3 dB மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக அது எஸ்கர்வில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் அது வந்து ஃபஸ்ட் கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேட் டவுன் ஃபேட் அப் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளிப்புக்கு இன்னொரு கிளிப்புக்கு, இல்லை ஒரு ஆடியோக்கும் இன்னொரு ஆடியோக்கும் நீங்கள் கிராஸ் ஃபேட் பண்ணலாம். இப்போது இண்டிவிஜுவல் ஆடியோ மட்டும் எடுத்துருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ரெண்டு ஆடியோ வச்சுருக்கேன் இங்கே. ஸோ லைட்டாக நான் கமாண்ட் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஆடியோவுடைய அந்த எண்டு நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆடியோ கிளிப்பும் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபைல அட்ஜஸ்ட் ஆடியோ ஃபேட் கிராஸ் ஃபேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ அது ஆடியோவுடைய கீ ஃப்ரேம் அங்கே போயிடுச்சு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் லீனராகவோ இல்லை +3 dB இல்லை -3 dB நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்களும் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ரெண்டு ஆடியோவும் அப்படியே மிக்ஸ் ஆகிறது தான். ஜஸ்ட் அந்த ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அடுத்த ஆடியோக்கும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது என்ன அழகாக ஆடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபேட் டவுன் ஃபேட் அப் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வீடியோவில் இருக்க ஆடியோக்கு நீங்கள் போட்ட கிராஸ் ஃபேடை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபைல போய்ட்டு அட்ஜஸ்ட் ஆடியோ ஃபேட் ரிமூவ் ஃபேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேட் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், பட் கிளிப் எக்ஸ்டெண்ட் ஆனது அப்படியே தான் இருக்கும். இதை நீங்கள் சரி செய்யணும்னா அப்படியே அந்த ரெண்டு கிளிப்பும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிம்மில் போனீங்கன்னா அலைன் ஆடியோ டு வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், அலைன்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.